கல்யாணம் விருந்து. இன்னைக்கு நம்ம எப்பயுமே வந்து நம்ம பணம் செலவழித்தாலும் திரும்ப திரும்ப நமக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த பணம் வந்து சந்தோஷத்தை வந்து கொடுக்கும். அதுக்கு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சின்ன வழி வந்து சொல்ல போகிறேன். அதாவது வந்து ஒரு கண்ணாடி ஜாடியை வந்து எடுத்துக்கோங்க, இல்லைனா பீங்காஞ்சாடியை கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அதில் வந்து கல் உப்பை வந்து நிரப்பி வச்சுக்கோங்க. அந்த கல் உப்பு மேலே வந்து நீங்கள் செய்ய வேண்டிய, அதாவது நாளைக்கு ஏதோ வந்து ஒரு செலவு செய்ய போகிறீங்கன்னா அந்த செலவுக்காண்டி வந்து அதுக்கு முத நாளே வந்து அந்த கல் உப்பு ஜாடியில் வந்து நீங்கள் அந்த பணத்தை வந்து போட்டு வச்சுருங்க. அப்படி போட்டு வைக்கும்போது அடுத்த நாள் காலையில் வந்து அந்த செலவுக்காண்டி நீங்கள் எடுப்பீங்களா? அப்படி இப்படி எடுக்கும்போது நிச்சயமாக வந்து ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பணம் வந்து செலவழித்தாலும் திரும்பி உங்ககிட்ட வந்து அந்த பணம் வந்து வந்துடும். பணம் செலவழிக்கிறீங்க, திரும்பியும் வந்து பணம் வந்து வரும். ஆனால் அந்த ஜாடியில் இருக்க உப்பை வந்து வீட்டு சமையலுக்கு வந்து திரும்பவும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு மாதம் கழித்து வந்து அந்த உப்பை வந்து நீங்கள் தண்ணீரில் கரைச்சி நீங்கள் ஓரமாக வந்து ஊற்றிடலாம். இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஜாடி மாதிரி இல்லை சின்ன கண்ணாடி பாட்டில் மாதிரி வந்து வச்சுக்கோங்க. பணம் வைக்கும்போது அந்த கல்லூப்பில் வந்து தண்ணீர் பட்டு வந்து கிழிஞ்சிரும். அதுக்காண்டி வந்து நீங்கள் ஒரு கவர் போட்டு தான் அந்த பணத்தை வந்து அந்த கல்லூப்பு மேலே வந்து நீங்கள் வைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய பண பிரச்சனை வந்து குறையிறது வந்து உங்களால் உணர முடியும். ஏன்னா கல்லூப்புக்கும் மகாலட்சுமிக்கும் பணத்துக்கும் அவ்வளவு ஒரு பிணைப்பு இருக்குது. அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன், இது வந்து ரொம்ப ஈஸியானது. டெய்லி வந்து செலவு செய்கிறது வந்து நீங்கள் இந்த கல்லூப்பு மேலே மட்டும் வந்து வச்சு நீங்கள் செலவு பண்ணி பாருங்கள். செலவும் உங்களால் பண்ண முடியும், வருமானமும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.